ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்குது நம்மக்கிட்ட. என்ன இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங் வந்து கொஞ்சம் வெயிட்டட் அன்பாக்சிங் சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் எக்ஸாடிக் ஃபிஷ் தான் இருக்குது இதில். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பீட்டர் ரூம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். நான் வந்து ஒரு வாரம் ஊரில் இல்லை, பெங்களூரில், சென்னைக்கு போய்ட்டு, உங்களுக்கு அதுவும் தெரியும். ஸோ ஒரு வாரத்தில் இங்கே பெங்களூரில் எவ்வளோ வாட்டர் இவாப்ரேஷன் ஆகிருக்கு பாருங்கள். இதில் நான் இப்போ தான் ஃபில்டர் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் இங்கேருந்து போகும்போது தான் இந்த அளவுக்கு வாட்டரில் வச்சுட்டு ஸ்கேப்பிங்லாம் பண்ணி முடித்தேன். ஸ்கேப்பிங்லாம் ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. பண்ணி முடித்தேன், இங்கே பாருங்கள் இருக்குன்ட்டு பண்ணி முடித்த பிறகு போயிட்டு அந்த 5 டேஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாட்டர் போயிருக்கு. ஸோ 5 டேஸில் இந்த லெவலுக்கு வாட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர்ஸ் மேலே வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பர் டே 2 லிட்டர் வாட்டர் இவாப்ரேட் ஆகிருக்கு, நம்பவே முடியல, அதுவும் பெங்களூரில். ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கனாலும் வந்து ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் தான் கம்மியாக இருக்குது. எதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிருக்கு, இதில் இங்கே பார்க்கலாம் இவ்வளோ வாட்டர் கம்மியாக இருக்குது. பட் இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது, ஏன்னா மேலே வந்து ரூஃப் இருக்கிறதால வந்து கம்மியாக தான் ஆகும். இது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே சன்லைட்லாம் பட சான்ஸ் இருக்குன்றதால மேபி ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இங்கே இருக்க டேங்க்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பெண்டிங் இருக்குது. ஸோ க்ளீனிங் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பெண்டிங், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே எப்படி இந்த அழுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு வந்து எங்கள் வீட்டில் போட சொல்லிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃபுட்டோடைய எக்ஸஸ் வேஸ்டேஜ் தான். பட் ஆனால் வந்து நம்ம இது ப்ரிப்பேர்டு தான், இது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த டைம்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஸோ தெரிஞ்ச விஷயந்தான், அதுக்காகவே நான் வந்து டேன் வாட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பாட்டிலாம் ஃபில் பண்ணி தான் இந்த ஃபிஷ்ஷை போடணும். பட் நான் இந்த ஃபிஷ்ஷை போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துடணும், இதெல்லாம் செட்டிங் பண்ணுறது மாதிரி பார்த்துடணும் சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போது இதை வச்சுருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ் வச்சாச்சு, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் குயிக்காக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 ஹேண்ட் அன்பாக்சிங் தான், ஆப்வியஸ்லி நம்ம ட்ரை பாட் இருக்குது இப்போது. ஸோ ட்ரை பாட் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அது பாட்டுக்கு அது ஹோல்ட் பண்ணிக்கும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து முன்ன மாதிரி ஃபேன்சியாக இருக்க அந்த கட்டர் இல்லை, வாங்கிட்டு வரணும் போயிட்டு. ஸோ வாங்குறதுக்கு டைம் இல்லாமல் பழைய கட்டர் பிளேடையே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக்காக இந்த கட்டர் தான் வந்து நான் வந்து டேங்க்லாம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் ஹேண்டியாக வரும் இது. இன்றைக்கும் அதையே வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட்டர் கூட நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் போயிடுச்சுன்னா நம்ம எடுத்து அதை நம்ம டேங்க் க்ளீனிக்காக யூஸ் பண்ணிக்கிறது. கொஞ்சம் பிளேடோடைய எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணணும், அதுதான் ஒரு சின்ன பிளானு. ஓகே, ஸோ பாக்ஸ் இருக்குது, தெர்மோகோல் ரீயூசபிள், பேப்பர்ஸ் ரீயூசபிள், மோர் பேப்பர்ஸ் ரீயூசபிள், பேப்பர் மேலே பேப்பர் ரீயூசபிள். ஸோ இந்த இப்போ தான் நியூஸ் பேப்பர்லாம் காலியாச்சு. ஸோ எப்போலாம் காலியாச்சோ அப்போலாம் வந்து யூட்டப் ஃபிஷ் வாங்கினா எல்லாமே ரீஃபில் ஆகிடும். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணுறது தான். இதில் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபிஷ் இருக்குது, நான் என்னென்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு, வேணால் பார்த்துடலாமா இப்படி. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிஷ் என்ன இதில்? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு என்னோடய ஃபிஷ் தான். இது வந்து ரெட்டு ஆரஞ்சு மிக்ஸ் ஆன கலரில் இருக்க ஒரு காப்பர். இது எல்லாமே மேல் தான் இருக்குது, இதில் அவ்வளோவா வந்து எதுவுமே வந்து பேர் இல்லை, ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஃபீமேல் இருக்கும், அது ப்ரீவியஸ் பேட்சில் வர வேண்டியது. அது அங்கே பாருங்கள், ஒன்று நெக்ஸ்ட்டு, ஐயோ காத்து போயிருக்கே. இது என்ன ஃபிஷ்னே தெரில, பார்ப்போம். கலர் போனதில் ஒரு மாதிரி இருக்கான்னு தெரில, பட் இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது நான் சூஸ் பண்ணேன் டவுட்டாக தான் இருக்குது, பட் காற்று போயிருக்கு, பட் பிரச்சனை இல்லை, செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓமை காட், இது இறந்து போயிருக்கே. இது பார்த்தா ஃபீமேல் மாதிரி தெரியுது, ஃபீமேல் மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த ஃபீமேல் தான் போயிடுச்சோ, பேக்கேஜெலாம் சேஃபாக தான் இருக்குது ஆனாலும் இறந்துருச்சு. சரி பார்ப்போம். இந்த கவருக்குள்ள என்ன இருக்குது? ஓகே, இதுவுமே வந்து இது வந்து ஒரு எல்லோ நீமோ கேலக்ஸி தான். இது கலர்லாம் போயிடுச்சு, ஃபுல்லாக ட்ராவல் ஸ்ட்ரெஸ்ஸில் கலர் இல்லை, ரெயின் வேறு அதிகமாக இருக்கிறது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இது ஒரு ஃபீமேல் மாதிரி தெரியுது, இது ஃபீமேலாக மேலான்னு தெரியல, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுவும் நீமோ கேலக்ஸி தான். ஓகே, இது வந்து ஃபீமேல், இது என்னுடைய பிளாக் காப்பருக்கு வர வேண்டிய பேர் இது. ஸோ பார்ப்போம் இது எந்த கலரேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம்
இதுவுமே வந்து நியமோ கேலக்சி தான், கொஞ்சம் கலர்ஸ்லாம் வரல, வந்த பிறகு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. சைஸ்லாம் பெட்டராக இருக்குது பாருங்க. இவங்களாம் வந்து பக்கத்து செம்மையாக இருக்காங்க தெரியுதுங்களா, கேமரா ஆங்கிள். ஆ, இவங்களாம் பக்கத்துக்கு நல்லா இருக்காங்க. இது பார்ப்போம், இதுலேயும் காற்று போயிருக்கு, ஃபிஷ்ஷு வந்து தப்பிச்சிருச்சு. இது வந்து பாரு ரெட் கேலக்சி டைப்பில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கலரேஷன் பார்ப்பாச்சுன்னா பெட்டராக தெரியும் பார்க்குறதுக்கு. பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து எல்லோ காப்பர். இது வந்து என்னோடய எல்லோ காப்பர், பனானா எல்லோ, செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து எனக்காக எடுத்திருக்கிறது பர்சனல் கலெக்ஷனுக்கு. இது ஒரு நீமோ, இதுவுமே வந்து நீமோ தான். கலர்லாம் டல்லாக இருக்குது பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்கும், கலர்லாம் ரீகன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே இருக்கிறது இது வந்து நீமோ கேலக்சி தான். ஓகே, இதுவுமே சூப்பராக இருக்குது. இது வந்து நீமோ கேலக்ஸி தான், இது கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்குது. இதெல்லாம் இதுவும் நீமோ கேலக்ஸி. இது பாருங்கள் எப்படி இருக்க வடிவில் பெட்டலாம் செம்மையாக. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கவர்ஸ்லாம் எடுத்துடலாம், எடுத்துட்டு மீதி மட்டும் வைக்கலாம். ஏன்னா கவருக்கு வேறு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபிஷ்ஷஸ் இதிலே போட்டுடலாம், ஏன்னா திருப்பி நம்ம அந்த செட்டப்பை ரெடி பண்ணி தான் நம்ம ஃபிஷ்ஷஸ் வைக்க முடியும். அது வரைக்கும் ஃபிஷ் இதில் இருக்கட்டும் சரிங்களா. ஸோ மீதி நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டேன். இவ்வளோ நேரம் ட்ரை பாடை எட்டி உதச்சி மொத்த ஆட்டத்தையும் கலைச்சிருப்பேன். ஸோ இதில் காற்று கம்மியாக இருக்க பேக்கேஜ்லாம் எதுவும் நம்ம வந்து உள்ளே வைக்க மாட்டோம், நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதை ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் போட்டுக்கலாம். எத்தனை இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு மூணு இருக்குது. ஓகே, டோட்டலாக 16 ஃபிஷ் இருக்குது பட் இன்க்ளூடிங் இந்த டெட் ஃபீமேல். பாப்பா எங்கள் கவுண்ட்டு. சரி வாங்க, மீதி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்க.